அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மதுரை சமையலில் ஒரு அருமையான நெய்மீன் வறுவல் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நெய்மீன் வறுவலுக்கு நான் நெய்மீன் ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ மீன் பொரிக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு மீன் வறுவல் பொடி எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 50 ml தயிர் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 1 எலுமிச்சம்பழம் சாறு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி லைன் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா மீனில் மசாலா வந்து மீனில் ஒட்டாது. இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லா மீனையும் போட்டு பரட்டிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மசாலாவோட. மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 மணி நேரம் அதை அப்படியே மூடி வச்சுருங்க. நல்லா மசாலா எல்லாம் மீனில் இறங்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பொரிச்சிக்கலாம். அடுத்ததாக மீன் பொரிக்கிறதுக்கு 1 கடாயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கால் மணி நேரம் கழித்து மறுபடியும் எடுத்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ மீன் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு 1 2 நிமிஷம் வேக வெந்ததுக்கப்புறமா பரட்டி விடுங்க. பரட்டி விட்டு நல்லா 2 பக்கம் நல்லா வேக வச்சுக்கோங்க. மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். மீதி இருக்கிற மீனையும் பொரிச்சுக்கலாம். பொரிச்ச நெய் மீன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.